கட்சித் தலைவர் அலுவலகம் முன்பாக இந்து மக்கள் கட்சி சார்பாக தென்மண்டல செயலாளர் டி கே பி ராஜாபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக ஆட்சிக் காலத்தில் சட்டவிரோதமாக கோவில்களுக்கு அருகில் பக்தர்கள் மனதை புண்படுத்தும் வகையில் நிறுவப்பட்ட நாத்திகவாதி ஈவேரா சிலைகள் மற்றும் கல்வெட்டுகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், திமுகவின் அரசியல் சூழ்ச்சி ஈவேராவிற்கு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் விருது யுனெஸ்கோ வழங்கியதாக 50 ஆண்டுகால பொய்யான வரலாறு மாணவர்களின் பாடப்புத்தகத்திலிருந்து நீக்க கோரி மாநிலம் தழுவிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சி தொண்டர் மீது தேச துரோகம் என பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்து உடனே விடுதலை செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் எஸ் உடையார் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக தென்மண்டல மகளிரணி தலைவி ஏ காந்திமதி, மாவட்ட மகளிரணி தலைவி லட்சுமி கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளர் சி ராதாகிருஷ்ணன், மாநகர தலைவர் ஜே வி மாரியப்பன், பாளை சட்டமன்ற தொகுதி தலைவர் என் எஸ் திருமலை நம்பி, மூத்த நிர்வாகிகள் சீனிவாசன், கண்ணன், மாநகர இளைஞரணி தலைவர் எஸ் எம் இசக்கி பாண்டி, ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் கணேச பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை இந்து மக்கள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் டி கே பி ராஜாபாண்டியன் இந்து கோயில்களுக்கு முன்னால பெரியார் சிலையை வைத்து இன்று வரை இந்துக்களையே குறி வைத்துக் கொண்டு பெரியார் திராவிட கழகத்தினர் இந்து மதத்தை புண்படுத்தும்படியும் யூடியூப்ல மூலியமாக கருப்பர் கூட்டங்கிற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி எவ்வளவு புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்திட்டு இருக்காங்க இந்து மதத்தினரை. இதே இதை ஒரு தொப்பியை போடாதுன்னு முஸ்லீம் மதத்தினரையும் சொன்னதில்லை, சிலுவையை போடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்தையும் சொன்னதில்லை. இந்து மதத்தை தான் குறி வச்சு பேசுறாங்க. இந்து மதத்து முன்னால கோயில் முன்னால இருக்க பெரியார் சிலையை அந்த அசிங்கமான சிலையை முதல் அகற்றணும். அதை அகற்றினா தான் பெரியார் திராவிட கழகங்கள் அடவுங்குவாங்க. எப்போ பார்த்தாலுமே இந்து மக்கள் கட்சி மீது ஒரு வன்மையான ஒரு கொடூரமான சொல்லை சொல்கிறதும் இந்துக்கள் மீது பொய்யான ஒரு இதை சொல்லி திசை திருப்பதுமாவே வாங்கிட்டு ஆளாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட கழகத்துக்காரங்க. இதுக்கு துணை போகிற திமுகவும் வாக்கு வங்கிக்காக திருப்பாயினர்களுக்கு சப்போர்ட் செய்கிற மாதிரி செய்கிறாங்களே தவிர எந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போனாலுமே ஸ்டாலின் வந்து இந்து மதத்தை புண்படுத்துறது மாதிரி தான் பேசுகிறாரு. எந்த இதை வந்து இப்போ கட்டி கேட்கறது இந்து மக்கள் கட்சி இதுக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டாக இருக்கிற திமுகவை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். இப்போ வந்து திருக்கோவில் மணி மேலே போட்டிருக்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பாக தடை செய்யணும் சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திருக்கோம். அச்சின் சமூக தலைவர் மாநிலம் முழுக்கமே இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். பெரியார் சிலையை கோயில் முன்னால் இருக்க பெரியார் சிலையை கண்டிப்பான முறையில் அகற்றணும். இது எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு வந்து அந்த சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு இதுவரைக்கும் தெரியலை. ஆனால் சிலையை வச்சுட்டு அதுக்கு முன்னாலே இருந்து இந்துக்களுக்கு எதிரான வாசகத்தை செய்யவும் எல்லா தடை செய்யப்பட்ட அத்தனை வார்த்தைகளுமே எல்லா இதுவுமே இந்த திராவிட காலத்துக்காரங்க பேசிட்டு தெரிகிறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் பெரியார் சிலையை அகற்றினா தான் இதுக்கு ஒரு நல்ல விடியல் கிடைக்குங்கிறது. ஆமாம், டீகா வந்து டீகாவோட சொத்துக்களை முடக்கணும், டீகா கட்சிகளே வந்து தடை செய்யணும். இது இந்து மக்கள் கட்சியோட ஒரு வேண்டுகோள். இந்து மக்கள் கட்சி போராட்டம் இந்த நாடு இந்து நாடு எங்கள் நாடு இந்து நாடு வரவேற்போம் வரவேற்போம் ஆன்மீக அரசே வரவேற்போம்
வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.